மேப்பிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு கொடுக்கப்பட்ட அதாவது உருமாற்றங்களை பயன்படுத்தி சார்புகள் என்ன செய்யலாம், வரைபடமாக மாற்றலாம். உருமாற்றம்னா என்ன, அதாவது இருக்கிற ஃபங்க்ஷன்ஸையே நம்ம ஒரு மூணு இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக நம்ம வேறு ஃபங்க்ஷனாக என்ன செய்ய மாற்ற முடியும். அதாவது இப்போ இந்த இதை பாருங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 சைன் ஆஃப் எஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 3 அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன செய்யணும், நான் கிராஃப் பண்ணணும். கிராஃப் பண்ணணும்னா நான் படமாக வரையணும். அப்போ நான் எடுத்த உடனே இதை என்ன செய்ய முடியாது, வரைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபங்க்ஷனை வச்சு அதில் சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், அதை நம்ம வரைஞ்சிடலாம். எப்படின்னு கேட்டால், நமக்கு இங்கே 2 சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 3 இருக்கா. அப்போ சைன் எக்ஸோட டயக்ராம் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அப்போ சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். சைன் எக்ஸை பற்றி தெரிஞ்சால் சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். இந்த சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 தெரிஞ்சிருச்சுன்னா, அதை 2 மல்டிப்ளை பண்ணால் அந்த டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த டயக்ராமோட ஒரு 3 ஆட் பண்ணால் நம்மளுடைய உண்மையான கிராஃப் நமக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், எக்ஸ் சைன் எக்ஸ் இருந்த இடத்துல சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 போடுறோம். அதாவது எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு சேஞ்ச் வரும். அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது ஒரு உருமாற்றம். அடுத்து சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஒரு 2 மல்டிப்ளை பண்ணும்போது உன்னுடைய ஒய் வேல்யூ வந்து 2 times மாறுது. அப்போ அதில் ஒரு சேஞ்ச் கிடைக்குது, கரெக்டாக. அடுத்தது ஒரு 3 ஆட் பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுற இந்த உருமாற்றங்கள் வந்து 3 வகைப்படும். தேர் ஆர் 3 types. ஒன்று வந்து ரிஃப்ளக்ஷன், ஒரு கிராஃபோட ரிஃப்ளக்ஷன். இன்னொன்று டிரான்ஸ்லேஷன், இன்னொன்று டைலேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ரிஃப்ளக்ஷன். ரிஃப்ளக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஏதாவது ஒரு ஆக்சிஸில் ஒரு கிராஃபை வந்து நம்ம அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. இப்போ மிரரில் முன்னாடி நின்றுக்கிட்டு நீ பார்த்த உன் ஃபேஸை பார்த்த அப்படின்னா, அதில் உன்னோட ஃபேஸ் வந்து அப்படியே பிரதிபலிக்கப்படும், கரெக்டாக. ஆக்சுவலாக மிரரில் வந்து உன்னுடைய இமேஜ் தெரியும். ஆக்சுவலாக மிரருக்கு மேலே அது கிடையாது. மிரருக்கும் உனக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் உனக்கு பேக் சைடில் தான் அதனுடைய இமேஜ் வந்து இருக்கும். அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கிராஃபை எக்ஸ் ஆக்சிஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணால் அந்த கிராஃப் வந்து அந்த ஃபங்க்ஷன் எப்படி மாறும், ஒரு ஃபங்க்ஷனை ஒய் ஆக்சிஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் எப்படி மாறும், இன்னொன்று ஒரு கர்வை வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற லைனில் ரிஃப்ளெக்ட் பண்ணால் அந்த கிராஃப் வந்து எப்படி மாறும், கிராஃப்னா ஃபங்க்ஷன் எப்படி மாறும் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ இங்கே இந்த டயக்ராம் பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன, இது ஒரு பேரபோலா. இது வந்து ஓப்பன் அப்வர்ட்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த பேரபோலாவை நான் எக்ஸ் ஆக்சிஸில் வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். எக்ஸ் ஆக்சிஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணால் இந்த கர்வில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் நான் என்ன செய்கிறேன், ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சி அது எவ்வளோ ஹைட்டில் இருக்கோ அதே அளவுக்கு கீழே நான் பாயிண்ட்டை குறிக்கணும். குறித்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ஒன்றா சேர்த்தா எனக்கு வந்து கீழே ஒரு கிராஃப் வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இப்போ மிரர் மாதிரி இருக்குது. ஸோ இப்போது இங்கே என்னென்ன பாயிண்ட்ஸ் இங்கே மேலே இருக்கோ அது, அதாவது இந்த எக்ஸுக்கு மேலே வந்து ஒய் ப்ளஸ்ஸாக இருக்கும், எக்ஸுக்கு கீழே வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து மைனஸில் இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லேயும் இருக்கிற அந்த ஒய் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே கீழே வரும்போது உனக்கு நெகட்டிவாக இருக்கும். சப்போஸ் இப்போ இதில் வந்து நீ எக்ஸுக்கு 2 போட்டு பாருங்கள். எக்ஸுக்கு 2 போட்டு பார்த்தீங்கன்னா ஒய்க்கு வந்து உனக்கு எவ்வளோ வரும்னா 4 உனக்கு வரும். இதே இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, -4 அப்படின்னு வரும். அதாவது மேலே என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸில் இருக்கிற ஒய் கோஆர்டினேட் எல்லாமே உனக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி வர இந்த டயக்ராமில் உனக்கு அந்த ஒய் கோஆர்டினேட் சைன் வந்து உனக்கு சேஞ்சாக இருக்கும். அப்போ இது ஆக்சுவலாக நம்ம இதில் என்ன பண்ணுறோம், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ்னா, ஆக்சுவலாக உனக்கு அந்த ஒய்யோட சைன் வந்து மாறி போயிடுது. அது புரியுதா? அப்போ ஒய் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு இருந்த அந்த ஈக்குவேஷன் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் அப்படின்னு மாறும். அப்போ ஒரு ஒரு கிராஃபை வந்து ஒரு வளைவரைய அதாவது ஒரு கர்வை ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது கிடைக்கிற புது ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு கேட்டால், ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய் போடணும்.
எக்ஸாக்சிஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணால் ஒய்யோட குறியை மாற்றணும். அதே மாதிரி ஒய்யாக்சிஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸோட குறியை மாற்றணும். எக்ஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணிங்கன்னா ஒய்யோட குறியை மாற்றணும். ஒய்யாக்சிஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸோட குறியை மாற்றணும். அதுக்கு இங்கே ஒரு படம் இருக்குது, ரிஃப்ளெக்ஷன் இன் ஒய்யாக்சிஸ். ரிஃப்ளெக்ஷன் இன் ஒய்யாக்சிஸ், ஒய்யாக்சிஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேரபோலா. இது வந்து ஓப்பன் ரைட் வேர்ட்ஸ். ஸோ இந்த ஓப்பன் ரைட் வேர்ட்ஸ் இருக்கிற இந்த டயக்ராமை நம்ம ஒய்யாக்சிஸில் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஒய்க்கு ரைட் சைடில் எக்ஸ் ப்ளஸ்ஸு, ஒய்க்கு லெஃப்ட் சைடில் எக்ஸ் வந்து மைனஸ். அப்போ இந்த கர்வில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸினுடைய எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் சைன் மாறிடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருந்த அந்த கிராஃப் இப்போ எப்படி இருக்கும்னு கேட்டால், ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். எக்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் எக்ஸ் போட்டுக்கணும். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற இந்த கர்வை நீங்கள் ஒய் ஆக்சிஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸிலுடைய குறி வந்து மாறும். இதுதான் அப்போ சொன்னேன், ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸ் ஆக்சிஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணிங்கன்னா அது எக்ஸுக்கு ஆப்போசிட் ஒய் தானே, அப்போ ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய் போடும். அதே மாதிரி ஒரு கிராஃபை வந்து ஒய்யாக்சிஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒய்க்கு ஆப்போசிட் எக்ஸ் தானே, அப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடும். இன்னொன்று இருக்குது, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது ஒரு லைன். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது ஒரு லைன், அது எப்படிப்பட்ட லைன் அப்படின்னா ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணுற லைன். உங்களுக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு நீ படிச்சிருப்ப. சப்போஸ் சி ஜீரோ அப்படின்னு சொன்னேன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் தான் ஆயிடும். எம்மோட வேல்யூ வந்து ஒன்று அப்படின்னு போட்டுட்டேன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு வந்துடும். ஸோ எக்ஸும் ஒய்யும் சேம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற லைன் மேலே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து 1, 1, 2, 2, 3, 3, 4, 4 எக்ஸெட்ரா. அதே மாதிரி கீழே -1, -1, -2, -2, -3, -3 அந்த மாதிரி இருக்கும். எக்ஸோட கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு லைனில் இப்போ நம்ம ஒரு கிராஃபை ரிஃப்ளெக்ட் பண்ணிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்னா அதனுடைய இன்வர்ஸ் நமக்கு கிடைக்கும். அதனுடைய அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் வந்து அதனுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக கிடைக்கும். இ பவர் எக்ஸுங்கிறது எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்னு நேற்று சொல்லிக் கொடுத்தேன். லாக்ரிதமிக் எக்ஸ் அதாவது லாக் எக்ஸ் டு த பேஸ் இ அப்படிங்கிறது அது மடக்கை சார்பு. முதல்ல சொன்னது படிக்குறி சார்பு, இ பவர் எக்ஸ் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். இ பவர் எக்ஸ்க்கு இன்வர்ஸ் யாருன்னா லாக் எக்ஸ். இந்த ரெண்டையும் நம்ம வரைஞ்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டும் ஃபங்க்ஷனும் எப்படி இருக்கும்னா கரெக்டாக அந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் லைனுக்கு அப்படியே இதுக்கு அது பிரதிபலி, இந்த லைனில் இதனுடைய பிரதிபலிப்பு இது, இதனுடைய பிரதிபலிப்பு அது, இதோட ரிஃப்ளெக்ஷன் இது, இதோட ரிஃப்ளெக்ஷன் இதுன்னு இருக்கும். ஓகேயா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள், தெரிஞ்சுக்கங்க. உங்கள் புக்கில் அழகாங்க மூணு இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிராஃபை எக்ஸ் ஆக்சிஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணிங்கன்னா ஒய்யோட குறி மாறும். ஒரு கிராஃபை ஒய் ஆக்சிஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸோட குறி மாறும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற லைனில் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? பை.